தமிழ்நாடு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தியின் இல்ல திருமண செலவு தொகை குறித்து முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுகள் விவாதத்தை கிளப்பி உள்ளன அந்த குற்றச்சாட்டுகளையும் அமைச்சரின் விளக்கத்தையும் பார்க்கல அமைச்சர் மூர்த்தி அவர் ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை நடத்தினார் இன்றைக்கு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டமே அசந்து பார்க்கின்ற அளவுக்கு உயர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு செலவு செய்து ஆடம்பர திருமணத்தை நடத்தினார் இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்தது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுல இருந்தாங்க நீ முப்பது கோடி இன்னைக்கு பெற்று ஆடம்பர திருமணத்தை நடத்துறீங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஒரு எவ்வளோ ஒரு இலைக்கு எவ்வளோ வரும் அதிகபட்சமான ஒரு முந்நூறுரூவா வருமா ஐம்பதாயிரம் பேர் சாப்பிட்ருப்பாரா ஒன்றரை கோடி வருமா ஒரு தகர சட்டை போட்டு அதுக்குள்ள ஒரு நான் இதை அரசியலாக ஆக்க வேணாம்னு பார்த்துருந்தேன் முப்பதாயிரம் கோடின்றார் இவர் தான் கணக்குப்பட பார்த்தாதரா கணக்கு பார்த்தாரான்னு கேட்குறேன் இப்போ இவர் பொதுச்செயலராக எத்தனை லட்சம் கோடி எத்தனாயிரம் கோடிக்கு இந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு எப்படி அந்த அம்மையார்கிட்ட அதை எப்படி போய் வாழ்ந்தாரோ அதெல்லாம் நாகரிகம் கருதி அரசியல் பண்ணணும் ஒரு சாப்பாடு போடுறதுல ஒரு தகர கொட்டையை போட்டு விட்டு உள்ள துணியை கட்டி விட்டு அதுக்கு போடுறதுல எத்தனை வேண்டாம் தான் அரசியல் பண்ணுறது ஒருத்தன் ஆயிரம் கோடினா ஒருத்தன் நூற்றம்பது கோடினா ஒருத்தர் நூறு கோடினாரு இவர் முப்பது கோடி வந்திருக்காரு மூணு கோடி ரூபா செலவழிஞ்சிருக்குமா சோறு போடுறதுக்கு தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு